Hi friends, welcome to POPPINS. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாஸ்டர் செஃப் ரெசிபி. மாஸ்டர் செஃப்பில் எதிரும் புதிரும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் நடந்துச்சு. அந்த சேலஞ்சில் சுமித்ரா பாவம் மூஸ் அப்படின்னு ஒரு ரெசிபி பண்ணியிருந்தாங்க. அந்த ரெசிபிக்கு அவங்க யூஸ் பண்ண ரெண்டு பொருள் என்ன அப்படின்னா ஒயிட் சாக்லேட் ப்ளஸ் பாவக்காய். அந்த ரெண்டையும் வச்சு நம்ம ரீக்ரியேட்டிங் வீடியோவாக பாவம் மூஸ் செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் மில்க் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 200 ml பால் எடுத்துக்கலாம். கூடவே நான் வந்து 2 மில்கிபார் சாக்லேட் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாக்லேட் நல்லா கரையட்டும். பால் நல்லா திக்காயிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பால் நல்லா சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளே பாவக்காயை துருவி எடுத்துக்கலாம். பாவக்காயோட ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். தோலை மட்டும் துருவி எடுத்துக்கலாம். இது போல் எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. நாம் இந்த பாவக்காயை நல்லா பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு காயை மட்டும் எடுத்துக்கலாம். இது போல் ஜூஸெல்லாம் பிழிஞ்சிட்டு ஓரளவுக்கு நல்லா ட்ரையாக எடுத்துக்கலாம். அவங்க இந்த பாவக்காயில் இருக்கிற சீட்ஸ் எடுத்து க்ரம்பிள் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக இருக்கிற சீட்ஸை வந்து எடுத்துடலாம். சீட்ஸ் வந்து இது போல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச சாக்லேட் மில்க்கை அதில் சேர்த்துக்கலாம். இந்த சாக்லேட் மில்க்கை ஒரு பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸை ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம துருவி வச்ச பாவக்காயை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். 3 ஸ்பூன் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பாவக்காயை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நுரைக்க ஆரம்பிக்கும். இங்கே ஒரு போச்மென்ட் பேப்பர் வச்சுருக்கேன், அதில் வந்து இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 15 minutes வந்து நல்லா ஆற விட்டுடலாம். நம்மளோட கேரமல் வந்து நல்லா ஆறிடுச்சு, நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணலாம். நம்மளோட கேரமல் சூப்பராக வந்துருச்சு. நாம் இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக உடைச்சிக்கலாம்.
நம்மளோட பாவக்காய் கேரமலை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க பாவக்காய் சீட்ஸை வச்சு க்ரம்பிள் ரெடி பண்ணியிருந்தாங்க. நாம் அதுக்காக சீட்ஸை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக குறை குறைனு அரைச்சிக்கலாம். இது போல் நம்மளோட சீட்ஸ் வந்து அரைச்சிக்கலாம். இப்போது க்ரம்பிள் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அரைச்சி வச்ச சீட்ஸை சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸில் 2 பட்டர் துண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நாம் ரெடி பண்ணி வச்ச மிக்ஸை சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரம்பிள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நிஜமாகவே பாவக்காயோட சீட்ஸை வச்சு க்ரம்பிள் ரெடி பண்ணும்போது லைட்டாக கசப்பாக இருக்கும்னு நினச்சேன். இதில் கொஞ்சம் கூட கசப்பே இல்லை, சூப்பராக இருக்குது. இப்போது சர்விங் கிளாஸை நான் இங்கே வந்து கொஞ்சமாக தேன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். டிப் பண்ணிட்டு இதில் வந்து ஒயிட் சுகர் கூட ஃபுட் கலர் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச க்ரம்பில் சேர்த்துக்கலாம். நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சாக்லேட் மில்க்கு சேர்த்துக்கலாம். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரமலை சேர்த்துக்கலாம். நம்மளோட சுவையான பாவம் மூஸ் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.